நேயர்களே, உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு எப்படி ஒரு சட்னி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு. அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதுவும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ப்ளஸ் நிறைய தண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா தண்டு பகுதியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். நான் வந்து சட்னிக்கு வந்து அந்த தண்டு பகுதியை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புக்கு பதில் நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா இந்த உளுத்தம் பருப்பை யூஸ் பண்ணலாம். ஒரு லெமன் சைஸ் வந்து புளி நான் ஊற வச்சிருக்கேன். வரமிளகாய் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 to 15 பல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம், அப்புறம் கடுகு. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு வாணலில் 4 to 5 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து, அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா கொஞ்ச நாள் வந்து இது தாங்கும் நல்லா சட்னி, அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வரமிளகாய். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி. இதெல்லாம் போட்டு வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்மெல்லு வரும், உங்களுக்கு சூப்பரான அருமை வரும். இப்போ வந்து கடைசியாக நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த புளி தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நம்ம சுட சுட சாதத்துக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும். இப்போ குழந்தைங்களாம், சில குழந்தைங்க பசிக்கவே பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பசி வந்து அது தூண்டும். இந்த சட்னி செய்யறதுக்காக எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே வந்து ஆற விட்டுட்டு போகிறேன். நல்லா ஆற விட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பசியை தூண்டக்கூடிய சட்னி இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.